நான் தசமபாகத்தை கொண்டு வருகிறதுங்கிறது நான் விசுவாசத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல். அவர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்காக விசுவாசத்திலே நான் செய்யக்கூடிய ஒரு செயல். அவர் விளைச்சலை தர்றாரு, நிலம் விளையுது, கையிட்டு செய்கிற வேலை விளங்குது, சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நாம் என்ன பண்ணுறோம், அதை கொண்டு வந்து தரும்போது என்ன சொல்லுகிறோம், கர்த்தாவே நீர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீர் அப்படின்னு சொல்ல, அவரை கர்த்தராக ஆண்டவராக அவரை ஆதாரமாக சோர்ஸாக நாம் அங்கீகரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபன கிருபையை கடவுள் நமக்கு செய்த எல்லாவற்றையும் தான் கிருபன்னு சொல்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே அப்படிதான், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுங்கிறது தான் ஃபார்முலா. தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்வது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கிருபை வந்து தேவன் கொடுக்கிறதை குறிக்கிறது. விசுவாசம் தேவன் கொடுத்ததுக்கு பிரதியுத்தரமாக நாம் காட்டும் விசுவாசத்தை குறிக்கிறது. அவர் கொடுத்தா மட்டும் போதாது, நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்ய வேணும்னு விரும்புகிறார். நம்மெல்லாம் வெறும் ஜடம் அல்ல, ஒரு பொருள் அல்ல, எல்லாம் மனது உள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் கர்த்தர் நம்ம மதிக்கிறார், நம்ம உண்டு பண்ண கர்த்தர் நம்ம மதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை மதிக்கிறேன், நீ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் செஞ்சால் மட்டும் போதாது, நீ ஒரு தீர்மானத்தை எடுத்து சில காரியங்களை விசுவாசித்து நீ ஏற்றுக்கொள்ள வேணும். இல்லைனா எதுவுமே உனக்கு வந்து கிடைக்காது. நானாக வந்து உன்னை மேலே திணிக்கிறது இல்லை. கர்த்தர் நம்ம ஒரு குழந்தை போல் ட்ரீட் பண்ணுறது இல்லை. கர்த்தர் நம்ம யோசிக்க சொல்லுகிறார், விசுவாசிக்க சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். இப்படி தான் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. தானாக எதுவும் நடக்கிறது இல்லை, அவர் கொடுக்குறார், நாம் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அவர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கொடுக்கலன்னா எடுத்துக்க முடியாது, எதுவும் எடுக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ கொடுத்துட்டாருன்னா நமக்கு ஆற்ற விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை குறித்தான் இதைத்தான் கிருபை என்கிற அந்த போதனையில் போதித்து வருகிறேன். இதில் வந்து வெற்றி வாழ்க்கை வாழ்கிறது கூட, பாவத்தின் மீது வெற்றி உள்ளவர்களாக வாழ்கிறது கூட கிருபை, கத்தருடைய கிருபை நமக்கு ஒன்றை கொடுத்துருக்கு. என்னத்தை கொடுத்துருக்கு, பாவத்துக்கு செத்தவர்களாக்கிடுச்சு. நாம் இப்போ என்ன பண்ணணுன்றாரு, செத்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேணும், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேணும். நாம் அதை எண்ணலைன்னா நாம் பாவத்தின் மீது வெற்றியை பெற முடியாது. பாவத்துக்கு செத்தவர்கள் ஆக்கிட்டார், அது நான் செய்ய முடியாது, அது அவர் எனக்கு செஞ்சுருக்கிறார். சிலர் பாவத்துக்கு சாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சாக முயற்சி எடுக்கிறதுனால நான் சாக முடியாது. பாவத்துக்கு சாவது என்பது கர்த்தர் செய்யக்கூடிய ஒன்று, நான் என்னால் செய்ய முடியாத ஒன்று. எப்படி அது நடந்ததுதான், கல்வாரி சிலுவையில் அவரை அரைஞ்ச போது என்னுடைய பாவங்களை அவர் மீது வச்சு அதை சேர்த்து அரைஞ்சிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம எப்படி செய்ய முடியும், அது வந்து வேறு லெவலில் நடக்கிற ஒரு காரியம். அப்போ செய்ய முடியாத அவர் செஞ்சிட்டாரு, என்னால் செய்ய முடிஞ்சது என்ன, நான் இப்பொழுது நான் பாவத்துக்கு செத்தவன் என்று எண்ணிக்கொள்ள வேணும், நீதிக்கு பிழைத்திருக்கிறவன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆரம்பித்தேன், இன்னொரு உதாரணம் கொடுக்க ஆரம்பித்தேன் கிருபையில் வாழ்வதை குறித்து. அது என்னென்னா, எப்படி கொடுக்கிறது செழிப்படைவது என்பது குறித்து நிறைய பிரசங்கிக்கிறோம் இல்லையா, வேதவசனம் அதை நிறைய போதிக்கிறது. கொடுக்கிற விஷயத்தில் கூட, கொடுக்கறதும் செழிப்படைவதும் கூட இந்த கிருபையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதை நிறைய பேர் லீகலிஸ்டிக் ஆக்கிட்டாங்க, அது ஒரு சட்டத்திட்டம் போல் ஆக்கிட்டாங்க. கொடுத்தா தான் கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சிலர் அந்த ஒரு வியூவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டதுனால ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கொடுக்கலன்னா கடவுள் கொடுக்க மாட்டார், நம்ம தான் முதல்ல ஏதாவது செய்யணும் அப்புறம் தான் அவர் செய்வாராக்கும். அப்படி கிடையாது, கர்த்தர் முதல்ல செஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டார், நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து விட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டுறேன். எனக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் போடுவார்கள்லாம் அப்படிப்பட்ட விதத்தில் தான் எடுத்துக்கொள்ளலாம். நாம் கொடுத்த பிறகு அவர் கொடுக்குறார்ன்ற அர்த்தம் இல்லை. வி ஆர் நாட் தி இனிஷியேட்டர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். நாம் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கிறவர்கள் கிடையாது, அவர் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு. அவர் கொடுத்துட்டாரு, நம்ம கொடுத்து எடுத்துக்க சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போ அப்படிப்பட்ட வசனங்கள், கொடுக்கறத பற்றிய வசனங்கள் எல்லாத்தையுமே அப்படி தான் எடுத்துக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். ஆகையால் கட்டாயத்தினாலோ விசனத்தினாலோ அல்ல, தங்கள் மனதில் நியமித்தபடியே ஒவ்வொருவன் கொடுக்க கடவன். இப்படிலாம் வேத வசனத்தில் சொல்லுது இல்லையா. இதையெல்லாம் வந்து
ஏதோ ஒரு லீகலிஸ்டிக்காக எடுத்துக்கல, நாம் கொடுத்தாதான் அவர் கொடுப்பாருன்றது கிடையாது. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆனால் நாம் கொடுத்தாதான் அதை எடுக்க முடியுது. ஏனென்றால் அப்படி ஒரு சிஸ்டமை வச்சுட்டார். பாருங்கள், ஒருத்தன் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தானா, நீண்ட தூரம் வனாந்திரம் மாதிரி இருக்கு, போயிட்டுருக்கா, தண்ணி தாகம் பிச்சை எடுக்குது. அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பம்ப் ஒன்று இருக்குது. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வனாந்திரத்தில் ஒரு பம்ப்பு அடித்தா தண்ணி வரும். அங்கே போய் பார்த்தா ஒரு போர்டு எழுதி போட்டிருக்குது, பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது, அது நிறைய தண்ணி இருக்குது. அந்த போர்டில் என்ன எழுதி போட்டிருக்கு, வழிப்பிரயாணியே உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த பம்புக்குள்ளே போர் பம்புக்குள்ளே ஊற்றி அப்புறம் அடிச்சினா உனக்கு வேண்டிய அளவுக்கு நீ குடிக்கலாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீ முடித்த பிறகு இந்த பாத்திரத்தை நிரப்பி வச்சுட்டு போ, அடுத்த ஆள் வர்ற ஆளுக்கு நிரப்பி வச்சுட்டு போ. இப்போ இவனுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு அறிவே இல்லைன்னு வைங்க, சரியான முட்டாள்னு வச்சுங்க. இந்த போர் பம்ப் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாத முட்டாள் என்ன சொல்லுவான், இது என்னடா அது இருக்கிறதே ஒரே ஒரு பாத்திரம், நான் எவ்வளோ தாகத்தில் வந்திருக்கேன், இதை வேறு ஊற்றி தொலைச்சா அப்புறம் வரலன்னா என்ன பண்ணுறது, இருக்கிறத மரியாதையை குடிச்சிட்டு போகணுமே ஒழிய இதை கொண்டு போய் இதில் ஊற்றி அப்புறம் ஒன்றும் வரலன்னா இது வேலை செய்யலைனா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு அறிவே இல்லை பாருங்கள், எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி. ஒரு அவனுக்கு என்னென்னா, இவ்வளோ வனாந்திரத்தில் இவ்வளோ தாகமாக வந்துருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுக்காமல் இது இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றின்னு வேறு சொல்லியிருக்குது, இது ஏதோ பண்ணுற யாரோ பண்ணுற தந்திரமாகும் இது. தண்ணியை நமக்குள்ளே கொடுக்கணும், நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இருக்கிற தண்ணி இதில் ஊற்றின்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அதை குடித்தான்னு வைங்க, அவனுக்கே அது பத்தாது, அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பத்தாது. ஆனால் எடுத்து அதை ஊற்றுனான்னா அவன் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், தன்னுடைய பாட்டிலெல்லாம் நிரப்பிக்கலாம், வழி பிரயாணத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கும். அதே நேரத்தில் அடுத்து வர்றவங்களுக்கும் ஏராளமாக இருக்கும். இருக்கீங்களா, எத்தனை பேருக்கு பாயிண்ட்டு புரிஞ்சுது? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கத்தர் இந்த வனாந்திரம் போல் இருக்கிற உலகத்தில் ஒரு போர் பம்பை வச்சுட்டார், அந்த பம்பு நல்லா வேலை செய்யுது, நம்புங்க, இன்றைக்கும் அது வேலை செய்யுது. அதை வச்சு தான் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படனா இருக்கிற தண்ணி அதில் ஊற்றுன்னு அர்த்தம், அப்போ தான் நிறையா வரும்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அறிவே இல்லாத ஆட்கள் தான் என்னென்னு யோசிப்பாங்க, அது என்ன கொடுங்கள், அவர்லையா நான் எனக்கு தரணும், நான் மனுஷன், அவர் கடவுள், அவர்ல எனக்கு தரணும். அவர் சொல்லிட்டார், இப்படி தான் வேலை செய்தது, எவ்வளோ வேணால் அடிச்சிக்கலாம், பூமி கடையில் ஏராளமாக தண்ணி இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு இருக்குது தண்ணி, அவ்வளோ பேர் அடிச்சிக்கலாம், அடிக்கடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றலைன்னா ஒன்றும் மேலே ஏறவே செய்யாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வாசிக்கிற மல்கியா 3 நல்லா விளங்கும் இப்போ. ஏன்னா சிலர் அதை வாசிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கோபம், என்னது கர்த்தர் நம்மளை கொடுன்றாரு, நான் என்னத்துக்கு தசம பாகன்றாரு கொடுக்குற சொல்கிறாரு, 10% என்னை கொடுக்க சொல்கிறாரு. அவங்களுக்கு விளங்கலை, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வா கற்றுத்தர்றேன் உனக்குன்றார். எப்படி இதெல்லாம் நீ அனுபவிக்கிறது, இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு கற்றுத்தர்றேன்றார். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரசங்காரர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் வேலை இல்லை, நம்மளை கொடு கொடுன்றாங்க. கிடையாது, அப்படி கிடையாதுங்க, அது கிடையாது. இது என்னென்னா, கடவுள் வந்து உங்களெல்லாம் இங்கே கூட்டி சேர்த்ததுக்கு என்ன, உங்கள்கிட்டருந்து எதாவது வாங்கிறதுக்காகவா? கிடையாது. உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறது என்பதை காட்டி கொடுக்கும்படியாக, போதித்து காட்டும்படியாக உங்களை இங்கே கூட்டி சேர்த்துருக்கிறார். இந்த கால வேளையில் உங்கள்கிட்ட வாங்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக தான் இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். சரி, மல்கியா 3 வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல்லவனிலே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பம்பில் தண்ணியை ஊற்றுற மாதிரி இங்கே தசம பாகத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுன்றாரு, பூமி கடியிலேருந்து பம்பு தண்ணியை கொண்டுற மாதிரி வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து கொட்டுங்கிறாரு. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரூம் நிறைய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வச்சுட்டு அதை பூட்டி வச்சுருக்கிற மாதிரி, இப்போ திறக்கணும் அதை, எடுக்கணும் அதை எப்படிங்கிறது தான் கத்துறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு, தசம பாகம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். ஆனால் இவர்களுக்கு என்னன்னா, அது என்ன, ஒரு 10% கேட்குறாருன்ட்டு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த கான்டெக்ஸ்ட் சொல்கிறேன், நேற்று ஒரு
ஒரு பைபிள் டிக்ஷனரியை வாசிட்டு இருந்த பாருங்க, அதில் சொல்கிறாரு அவரு, இங்கே விஷயமே என்னென்னா இந்த ஜனங்களுக்கு வந்து என்ன ஒரு 10% சும்மா ஏதோ ஒன்று கொடு, அவருக்கு என்ன 10% ஏதோ 1% 2% ஏதோ ஒன்று நம்ம கையில் வந்தது நமக்கு நாம் நினச்சதை கொடுத்துட்டு போவோம், இதெல்லாம் 10%ன்றாரு. அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கொடுக்குறது, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு கொடுக்குறாங்களாம். அதனால் எப்படி மொழிபெயர்க்கணும்னு சொல்கிறாரு, இதை பிரிங் யுவர் டைத்ஸ்ன்றதுக்கு பதிலாக பிரிங் யுவர் டைத்ஸ் ஃபுல்லி அப்படின்னு மொழிபெயர்க்கணுன்றார் ஆங்கிலத்தில். உங்கள் தசவமாங்களை முழுமையாக கொண்டு வாருங்கள். அவங்க பிரச்சனை என்னன்றதை சுட்டி காட்டுறாரு. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஏதோ பாதி தசம் பார்த்து கொண்டு வர்றது இல்லைன்றதுனா அது இல்லை பிரச்சனை, உள்ளத்தில் ஆழமாக ஒரு பிரச்சனை. என்ன உள்ளத்தில் பிரச்சனைனா, இவர் என்ன நம்மகிட்ட இருந்து பிடுங்க பார்க்குறாரு, இவருக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், இவர் பாதி கொடுத்தா போதாதா, கொஞ்சம் கொடுத்தா போதாதா, யார் பார்க்குறா இதை, இதை யார் நம்மளை கேட்க முடியும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்துட்டு போவோம் பேசாமல், இவர் என்ன கேட்குறது நம்ம என்ன கொடுக்குறதுன்னு அப்படி ஒரு எண்ணம். அதாவது எதுக்கு கொடுக்குறோங்கிறத நான் தெளிவாக காண்பித்தேன். எதுக்கு கொடுக்குறோம், கத்தரிடத்துலேருந்து தான் எல்லாம் எனக்கு வந்தது, எல்லா ஆசீர்வாதமும் கத்தரிடத்துலேருந்து தான் வந்தது, அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நான் அதை கொடுக்குறேன். 100% கத்தரிடத்துலேருந்து வந்தது, அதில் 10% ஏன் கொண்டு வான்னு சொன்னாருன்னா, இந்த கொண்டு வருகிறதன் மூலமாக அவர் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார், எல்லாம் அங்கேருந்து தான் எனக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறதே நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ நான் தசவம்பாதத்தை கொண்டு வருகிறதுங்கிறது நான் விசுவாசத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல். அவர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்காக விசுவாசத்திலே நான் செய்யக்கூடிய ஒரு செயல். அவர் விளைச்சலை தர்றாரு, நிலம் விளையுது, கையிட்டு செய்கிற வேலை விளங்குது, சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நாம் என்ன பண்ணுறோம், அதை கொண்டு வந்து தரும்போது என்ன சொல்லுகிறோம், கர்த்தாவே நீர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீர் அப்படின்னு சொல்ல, அவரை கர்த்தராக ஆண்டவராக அவரை ஆதாரமாக சோர்ஸாக நாம் அங்கீகரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதான் சொல்கிறார் இல்லையா சங்கீதத்தில், எனக்கு பசிச்சா நான் ஒன்றை கேட்பேனா, 1000 மாடுகள் ஆடு மாடுகள் மலைகளில் திரிகிறதெல்லாம் எனக்கு சொந்தம், பூமியும் அது நிறைவு என்னுடையது, எனக்கு பசிச்சா நான் ஒன்றை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். நீ என்ன பண்ணணும், ஸ்தோத்திர பலியை செலுத்து அப்படிங்கிறார். வெறும் தபலியே இல்லை, உனக்கு உள்ள நன்றி இல்லையே அப்படின்றார். வெறும் சும்மா கொண்டது ஏதோ ஒரு காளையை வெட்டுற, ஏதோ ஒரு ஆட்டை வெட்டுற, ஏதோ செய்யணுமே செய்கிற, உள்ளே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க, இது வேறு ஒரு 2 போச்சு இன்றைக்கி அப்படின்னு அவர் சொல்கிறார். உனக்கு உள்ளே உனக்கு விலங்கில் என்னன்னு இது, உனக்கு கொடுத்த 20 நான் கொடுத்தது, அதில் தான் 2 கொண்டாடுறேன், அப்படி யோசிக்க மாட்டேங்கிற, இது 2 பிடிங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஏதோ செய்யணுமேங்கிற ஒரு கடமைக்காக அதை செய்து விட்டு அப்படி இருக்கிறியே, ஸ்தோத்திர பலியை செலுத்து, உள்ளத்தில் நன்றியை மூலம் காட்டுங்கிறார். அதுதான் தசவம் பாகம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது நான் சொல்கிறது. சரி, அதனால தான் பாருங்கள் இந்த தசவம் பாகன்ற இந்த கொடுக்குற விஷயத்தும் கூட கிரேஸ், இதில் கிருபை இருக்குது பாருங்கள், கிருபையின் அடிப்படையில் தான், இதெல்லாம் வெறும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் இல்லை, இதுவும் கிருபையின் அடிப்படை. கிருபை நம்ம கொடுத்துருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வதற்காக நாம் காட்டும் விசுவாசம் தான் தசவம் பாகத்தை கொடுக்கறது. அதனால தான் பாருங்கள் தசவம் பாகத்தை கொடுக்கும்போது கூட அதில் சில முறைகளை வச்சுருக்காரு கர்த்தர். என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள்னு சொன்னால், முதல்ல எனக்கு கொண்டு வாங்கிறார், முதல்ல முதற் பலன் என்று ஒரு போதனை இருக்குது பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தான் அப்படியே அந்த டைத்தெல்லாம் அதுலேருந்து தான் வந்தது. முதற் பலன், விளைச்சலின் முதல் பலன், ஈற்றுகளின் முதல் பலன், அதாவது பிள்ளைய கூட முதல்ல பிறகு ஆண் பிள்ளை வந்து கத்தருக்கு சொந்தம்னு எண்ணிக்கொள் அப்படிங்கிறாரு. எல்லாத்துலேயுமே முதல் வந்து என்னது, முதல்ல என்னது கொடுத்துரு அப்படின்றாரு. ஏன் பாருங்கள், தீர்க்கதரிசியை பற்றி போன தடவை வாசித்தோம் இல்லையா, எலியா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்தோம். அந்த விதவையின் வீட்டுக்கு போகிறான், கத்திரவன் அனுப்புகிறாரு, உன்னை பாதுகாக்க உனக்கு போஷிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டுருக்கிறேன்றார். போயும் போயும் ஒரு விதவைக்கா, அந்த விதவைக்கு கட்டளையிட்டுருக்கிறார். விதவை வந்து 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா, 2 குச்சி பொறுக்கிட்டு இருக்கா, ஏன்னா அதை வச்சு சமைச்சு இருக்கிற மாவையும் எண்ணெயும் ஊற்றி அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக சாப்பாடு சாப்பிட்டு சாகலாம் வறட்சி தேசத்தில் அப்படின்னு இருக்கிறா. இவன் வருகிறான், சொல்கிறான் கொஞ்சம் தண்ணி கொண்டான்றான், தண்ணி கொண்டு போகும்போது கொஞ்சம் ஒரு அப்பமும் அடையையும் செஞ்சு கொண்டா அப்படிங்கிறான். அதை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான், நான் காமிச்சேன் 1 Kings 17:13 காமிச்சேன் இல்லையா, முதல் எனக்கு கொண்டு வா, எல்லாம் சொல்லுங்கள் முதல், ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு. என்னையா அநியாயமாக இருக்குது, அந்த அம்மா சாப்பிட்டு சாகலான் இருக்குது, அந்த அம்மா சாப்பிட்டு பொழைச்சி அப்புறம் இந்த ஆளுக்கு கொடுக்குறதுனால கூட பரவாயில்ல, இருந்தாலும் மோசமான ஆளாக இருப்பார் போல இருக்க, முதல்ல கொண்டு வாங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவர் கத்தருடைய மனுஷன் பாருங்கள், கத்தர் சொல்லாமல் இவர் சொல்கிறது இல்லை,
கத்தர் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்கிறாரோ அப்படி தான் பண்ணுறாரு. முதல்ல எனக்கு ஒன்றுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாரு, அப்புறம் நீ செய்யலாம். அப்புறம் சொல்கிறாரு, இந்த வறட்சி காலம் தீர்ற வரைக்கும் மாவு குறைவதும் இல்லை, எண்ணெய் குறைவதும் கிடையாது. சேனையில் கத்தர் சொல்கிறார். இப்போ ஒரு சேலஞ்ச் நம்பணும், நீ என்ன நம்பணும், இதை கொடுத்தா இதுக்கு பிறகு தேதான் அந்த போர் பம்பு கதை தான், இருக்கிறத ஊற்றுங்கிறாரு, ஊற்றுனாதான் வரும். வறட்சி காலம் முழுவதும் சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு வரும், வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு வரும். எந்த ஊரில் எந்த வறட்சி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு நிச்சயமாக வருங்கிறார். இப்போ இந்த அம்மா இதை நம்புதா விசுவாசிக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நிறைய பேர் ஏன் கொடுக்குறதுலாம் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, கடவுள் கொடுப்பாருன்ற விசுவாசம் இல்லை, தண்ணியை ஊற்றுனா தண்ணி வருங்கிற நம்பிக்கை கிடையாது. வேலை செய்தோ என்னமோ யார் கண்டா, இதில் போய் ஊற்றிட்டு அப்புறம் இது வேலை செய்யலாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு. அப்போ சார் முதல்ல என்ன கொண்டு வா, சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார், அப்படியே சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டில் மாவு குறைவதும் இல்லை, எண்ணெய் குறைவதும் இல்லை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ண போகுது, கடவுள் சொல்கிறார் குறையாதுன்றாரு, இப்போ இந்த அம்மா நம்புதா இல்லையா? சிலர் வந்து நம்பாம விட்டுருவாங்க, அட போங்கயா, இந்த நேரத்தில் வந்து கடவுள் சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, ஊரே வறட்சியாக இருக்குது, நான் சாப்பிட்ற வேலையை பார்ப்பேனா உங்களுக்கு கொடுத்துட்டு கடவுள் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா அதிசயமாக பாருங்க, அந்த மாட்டி கத்த சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே. அதனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுது, உங்களுக்காக தான் காத்திட்டு இருக்கேங்க, என்ன பண்ணு, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தரணுமா, சரி ஃபஸ்ட்டு போட்டு மாவை ஊற்றி கரெக்டாக பண்ணி இவர் கொண்டாரு, திருப்பி போய் பார்க்குது மாவு இருக்குது, சரி அடுத்தது பையனுக்கு ஊற்றி கொண்டாருது, போய் பார்க்குது மாவு இருக்குது. அவர் பிரசங்கியாருக்கு இன்னும் தேவையானு கேட்டால் அது கேட்டு இன்னும் ரெண்டு போட்டு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிரசங்கியாரெலாம் நல்லா சாப்பிடுவாங்க, யாருக்கு தெரியும், இன்னும் ரெண்டோ நாளோ போட்டு அவர் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி போட்டு கொடுத்து திருப்பி வந்து பார்க்குது இன்னும் மாவு இருக்குது, எண்ணெயும் இருக்குது, சரி நம்ம ரெண்டு சாப்பிட்லாமேனு போட்டு சாப்பிட்ருக்குது, திருப்பி வந்து பார்க்குது மாவு இருக்குது. போட போட இருந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டு பையன் நிறைய சாப்பிட்றான், தீர்க்கதரிசி சாப்பிட்றாரு, எல்லாம் சாப்பிட்றாங்க, மாவு இருக்குது. அடுத்த நாள் இருந்துச்சு பார்த்தா மாவு எண்ணெயும் இருக்குது. இப்படியே பல நாட்கள் சாப்பிட்டாங்களாம், இன்னும் இவங்க சொந்தக்காரங்களோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஊரில் எங்கேயும் சாப்பாடு இல்லை, இங்கே இருக்கிறது. இருக்கிறீங்களா, எல்லோரும் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு முதல்ல எனக்கு கொண்டு வாண்டுறாரு. ஏன் தசம்பாங்கலாம் அப்படி தான் பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்கள், சில வசனங்களை வாசிக்கிறேன். யாத்ராமம், யாத்ராமம் 23 பாருங்கள். ஆசீர்வாதத்தின் வழியை கற்றுக்கணும் நம்ம, இதை வந்து குறுகிய எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது. கடவுள் நமக்கு சொல்லித்தர பார்க்குறாரு, இதுதான் இப்போ ஆசீர்வாதத்தின் வழின்னு சொல்லித்தர பார்க்குறாரு. 23:19 உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை, எல்லாம் சொல்லுங்கள், முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. பாருங்க எப்படி சொல்லியிருக்கு, பாருங்க, உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர, எல்லாம் சொல்லுங்க முதல் எத்தனை தடவை வருது பாருங்க. இதை இங்கிலீஷில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பிரிங் த பெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, பெஸ்ட்டாகவும் இருக்கணுமா அது, ஹலோ, முதல் விளைச்சல்களின் முதல் கனி அப்படின்னு தமிழில் வந்திருக்குது, அவ்வளோ சிறப்பாக வரல இங்கே. ஆங்கில வேதாந்தத்தில் பெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதல் விளைச்சல் முதல் கனின்றதுக்கு பதிலாக பெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் கனிகள்லேயே சிறந்தது, அதை கொண்டு வந்துருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது, பிரிங் த சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னா அந்த முதற் கனிகளில் ரொம்ப சிறந்ததை பொறுக்கி எடுத்து கொண்டு வாங்கிறார், இருக்கிறதுலே பெஸ்ட்டை பொறுக்கி எடுத்து கொண்டு வாங்குறாரு. பாருங்கள் இந்த ஐடியா வந்து நிறைய இடங்களில் வருது, அது ஃபஸ்ட்டாகவும் இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் இன்றைக்கி பிரசங்கம். எல்லாம் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு, இன்றைக்கி போகும்போது அதே சொல்லிட்டு போங்க, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. கர்த்தருக்கு எப்பவும் ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டுமாக இருக்கணும் ஒழிய. சிலர் எப்படி என்றாங்கன்னா, வீட்டு தட்டுமுட்டு சாமானுங்க அது இது எல்லாம் பார்ப்பாங்க, ஏதாவது பழசாக நம்மளுக்கு வேண்டான்னு, சரி இது எங்கேயா கோயிலுக்கு கொடுப்போம். பசங்கார கேட்ப ஒரு அவருக்கு தேவைப்படுதா அப்படின்னு, ஏ எப்படி நினைக்கிறது பாருங்க. கர்த்தர் வந்து காயலங்களை நடத்திட்டு இல்லை,
கர்த்தர் பெரியவர். நிறைய பேருக்கு ஐடியா இல்லை பாருங்க, கர்த்தர் கொடுக்குறதுனா என்னங்கிற ஐடியாவே. ரைனார்ட் பாங்கின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்படிதான் அவருடைய ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் வச்சு கூட்டங்கள் வளர ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் பெருசு பெருசாக வளர ஆரம்பிக்கும், லட்சக்கணக்கான பேர் அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. இவருடைய பொருட்கள் எல்லாம் டென்ட்டு அது இது என்னென்ன ஸ்டேஜு கீஜு எல்லாம் பிஏ லைட்டிங் எல்லாம் வச்சுருந்தாருப்பில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரிகள் சொந்தமாக தேவைப்பட்டுச்சு. லாரி வாங்கிறதுக்கு காசு இல்லை. அவர் போய் சரி எங்கேயாவது ஒரு இந்த இதில் போயிட்டு காயலாங்கடை மாதிரி இடங்களில் போய் பழைய லாரி ஏதாவது கண்டம் பண்ணதை எடுத்து அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி அதையாவது யூஸ் பண்ணலான்னு போய் என்ன பண்ணாராம், அந்த காயலாங்கடையில் போய் அப்படியே நின்றுட்டு இருந்தாரான். அந்த லாரிங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கான், பழைய கண்டம் லாரிங்கெல்லாம் நிறுத்தி இதில் ஏதாவது கொஞ்சம் தேருமான்னு பார்க்கலான்னு நின்றுட்டு இருந்தாரான். ஒன்றுமே தேர்ற மாதிரி தெரியலையே. அப்போ ஒரு வெறுப்பில் கத்துக்கிட்ட சொன்னார், கர்த்தாவே கொஞ்சம் உதவி செய்யும், ஏதாவது ஒரு நல்ல லாரியை காட்டும் எனக்கு இங்கே, ஏன்னா ஊழியத்துக்கு ரொம்ப தேவைப்படுது, எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன், நான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒன்று கண்ணை திறந்து எனக்கு காட்டும் நான். கத்தர் சொன்னாராம், ஏப்பா நீ அங்கே நின்றுட்டு இருந்தேனா நான் அங்கே வர்றது இல்லையே நாரம். இப்படியே சொல்கிறாரு அவர், யூ வில் நாட் ஃபைண்ட் மீ ஹியர் நாரா, நீ என்ன இங்கே கண்டுபிடிக்க முடியாது, இங்கே நின்று கர்த்தாவே கர்த்தாவேன்னா எங்கேயா லாரி புதுசாக விற்கிற இடத்துக்கு போ, அங்கே சொல்லு, அங்கே தான் நான் இருக்கிறேன்னாராம். இப்போ அவர் சொல்கிறாரு பிற்காலத்தில் எத்தனை லாரி வேணுமோ அத்தனை லாரியும் வாங்கி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, டசன் கணக்கில் லாரி போகுமா, இவருடைய சாமான்கள்லாம் ஏற்றிக்கிட்டு சொந்தமாக இவருடைய லாரிகள் டசன் கணக்கில் போகும்ன்றாரு. அவ்வளோ லாரி வாங்கி ஊழியம் செஞ்ச ஆள் அவர். அவர் சொல்கிறார், நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், கத்தருக்கு இந்த பழைய ஒன்றும் இல்லாதது அது இதெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் வந்து பெரிய தேவனாக இருக்கிறார், அவர் சிறந்ததையே விரும்புகிறார், நமக்கும் அவர் சிறந்ததை தான் கொடுக்குறன்னு விரும்புகிறார். மறித்தும் இன்னும் பேசுகிறான், மறித்தும் இன்னும் பேசுகிறான், நிறைய கேட்டிருக்கிறான் நான். ஆனால் எதை பற்றி சொல்லியிருக்குது மறித்தும், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன், அவன் செத்து போயிட்டான், செத்து போன பிறகு இந்நாள் வரைக்கும் அவன் பேசப்படுகிறான், அவனை குறித்து என்ன பேசப்படுகிறது, அவன் எப்பேற்பட்ட ஒரு காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான், எவ்வளவு சிறந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தான் என்கிறத, அவனுடைய காணிக்கை அவன் மறித்து போன பிறகும் தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய காணிக்கை ஒரு பெரிய சப்ஜெக்டாக பேசப்படுகிறது. அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வே ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே, கானம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடு, எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க, அன்பு கூர்வேன் அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நித்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தே உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே என் ஆத்மா, என் சிந்தை உந்தன் சொந்த கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே
சிந்தை உந்தன் சொந்த கல்வா.